வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று எண்கள் இதில் பயிற்சி ஒன்றில் ஏழில் ஏழு மற்றும் எட்டாவது கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஏழாவது கணக்கு பாருங்கள் ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட இரநூத்தி இருபத்தி ஐந்து சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன

சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளம் என்னவாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு சின்னதாக ஒரு படம் போடுவோம் இதான் என்னது ஒரு தாழ்வாரம் என்ன வடிவத்தில் இருக்குது சதுர வடிவ தாழ்வாரம்னா வராண்டா சரியா இதில் எல்லாமே ஓடுகளை பதிச்சிருக்கு ஓடுகளை வச்சிருக்கோம் இது ஃபுல்லாக எத்தனை ஓடுகள் இருக்கு அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ஓடுகள் இருக்கு அப்போ இந்த தாழ்வாரத்தோட பரப்பு எவ்வளவு இரநூத்தி இருபத்தஞ்சு ஏன்னா இந்த தாழ்வாரம் முழுவதும் எத்தனை ஓடுகள் இது பண்ணி வச்சுருக்கோம் இரநூத்தி இருபத்தைந்து ஓடுகள் வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக ஓடு தான் இருக்குது இது ஃபுல்லாக ஓடு தான் இருக்குது அப்போ இந்த தாழ்வாரத்தோட பரப்பு என்ன இரநூத்தி இருபத்தஞ்சி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த பக்க அளவுகளை கண்டுபிடிக்கணும் சதுரம் இல்லையா சதுரம்னா பக்கத்தோட அளவுகள் எல்லாமே எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் சதுர வடிவ தாழ்வாரத்தின் பக்கம் என்னென்ன எடுத்துக்கிட்டோம் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் இந்த சதுர வடிவ தாழ்வாரத்தின் பரப்பு என்ன பாருங்கள் இதுதான் அந்த தாழ்வாரம் அதாவது வராண்டா இந்த வராண்டா ஃபுல்லாக எத்தனை ஓடுகள் ஓட்டி வச்சுருக்கோம் இரநூத்தி இருபத்தஞ்சி ஓட்டி வச்சுருக்கோம் அப்போது இரநூத்தி இருபத்தி ஐந்து சதுர டெசி மீட்டர் சதுர டெசி மீட்டர் இதான் என்னது தாழ்வாரத்தோட பரப்பு நமக்கு சதுரத்தோட பரப்பு என்ன பக்கம் இன்ட்டு பக்கம் இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம் பக்கத்தை ஏன்னு எடுத்துருக்கோம் அப்போ ஏ பெருக்கல் ஏ ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி ஐந்து ஏ பெருக்கில் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஏதான் வேணும் ஏ ஈக்குவல் டு இந்த ஸ்கொயரை கட் பண்ண இங்கே என்ன வரணும் ஸ்கொயர் ரூட் வரணும் இரநூத்தி இருபத்தி ஐந்து இப்போ பாருங்கள் இதை பகாக்காரனியை பிரிச்சுக்கலாமா ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பகாக்காரன் எடுத்தாலும் சரி நீங்கள் நீள் வகுத்தல் முறை கூட பயன்படுத்திக்கலாம் எதனாலும் சரி தான் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஐந்து அஞ்சாவது பயன்படுத்தலாமா பாருங்கள் முதல்ல நாலஞ்சா இருபது மிச்சம் ரெண்டு எங்கே போகும் அஞ்சுக்கு முன்னால் அப்போ இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தஞ்சு திரும்ப அஞ்சு ஆயப்பாடு ஒன்பதஞ்சா நாற்பத்தஞ்சு மூணாம் ஆயப்பாடு மும்மூனா ஒன்பது மூணாம் ஆயப்பாடு ஒரு மூணா மூணு அப்போது இரநூத்தி இருபத்தஞ்சா எப்படி எழுதலாம் ஐந்து பெருக்கள் ஐந்து பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது வர்க்கம் மூலம் அப்போது இந்த இரண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் வந்து நம்ம எத்தனை எடுக்கணும் ஒன்னை எடுக்கணும் அப்போ ஏ ஈக்குவல் டு இந்த ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு இதாயினது வர்க்கமூலம் இந்த ரூட் விட்டு வெளியே வரும்போது இந்த ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு வரும் இந்த ரெண்டு மூணுலேருந்து ஒரு மூணு வரும் அப்போ ஏ ஈக்குவல் டு ஐ மூணாக பதினஞ்சு பதினஞ்சு டெசிமீட்டர் இதான் என்னது பக்க அளவு தேர் ஃபோர் கீழே எழுதிக்கலாமா சதுர வடிவிலான சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் தாழ்வாரத்தின் பக்கம் எவ்வளவு பதினைந்து டெசிமீட்டர் ஆகும் பதினைந்து டெசி மீட்டர் ஆகும் சரியா எதை முடிச்சிட்டோம் நம்ம ஏழாவது முடிச்சிட்டோம் அப்படியே எட்டாவது கணக்கு பார்த்து பாருங்கள் எட்டாவது கணக்கு என்ன இருக்குது பாருங்க அதாவது கனமூலம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பெருக்கல் ரூட் ஆஃப் எக்ஸ் இங்க கனமூலம் இங்க வர்க்கம் மூலம் என்ன வந்திருக்கு மூவாயிரத்து நூறு வந்து மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் முதல்ல இந்த நம்பரோட கனமூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் சரியா இதை நம்ம கனமூலம் மூலம் கண்டுபிடிக்க என்ன செஞ்சாகணும் பகா காரணிய பிரிச்சு எழுதி ஆகணும் இந்த இடத்த எழுதலாமா பாருங்க பகா காரணியா எந்த இது வாய்ப்பாடு பயன்படுத்தலாம் முதல்ல ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஆறு ரெண்டு நாலு முதல்ல ரெண்டாவது ரெண்டாவ பயன்படுத்தலாமா என்ன ஒன்றாம் இடத்துல நான்கு இருக்குது அப்போ ரெண்டாவது படை பாருங்கள் பத்தொம்போது ஒம்பது ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பத்தாம் ஆறும் ஐ ரெண்டாக பத்து ஆறு இருக்கா மொய் ரெண்டாக ஆறு முயிரெண்டா ஆறு ரெண்டு இருக்குது ஓ ரெண்டா ரெண்டு நாலு இருக்குது ரெண்டு ரெண்டாக நாலு திரும்பியும் ரெண்டாவை நம்ம பயன்படுத்தலாம் ஒம்பது இருக்கா நாலு ரெண்டா எட்டு மிச்சம் ஒன்று இங்கே வருமா இப்போ பதினஞ்சு ஏழு ரெண்டா பதினாலு மிச்சம் ஒன்று இங்கே வருமா பதிமூணு ஆறு ரெண்டா பன்னெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வருமா பதிமூணு ஆறு ரெண்டா பன்னெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வருமா பதினொன்று ஐ ரெண்டா பத்து மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு ரெண்டா பன்னெண்டு திரும்பியும் ரெண்டாயிரப்படி பாருங்கள் ரெண்டு ரெண்டாக நாலு என்ன இருக்குது ஏழு இருக்கா முயிரெண்டா ஆறு மிச்சம் ஒன்று எங்கே வரும் ஆறுக்கு முன்னால் அப்போ பதினாறு எட்டு ரெண்டா பதினாறு இங்கே என்ன இருக்குது மூணு ஆறு இருக்கா அப்போ முயிரெண்டா ஆறு நாலு இருக்கா ரெண்டு ரெண்டா நாலு மிச்சம் ஒன்று இந்த இடத்துக்கு வருமா அப்போ பதினாறு பதினாறில் எட்டு ரெண்டா பதினாறு திரும்ப நம்ம ரெண்டாயிரம் படையை பயன்படுத்தலாம் ஓ ரெண்டா ரெண்டு மூணு இருக்கா ஓ ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பதினெட்டு ஒம்போ ரெண்டா பதினெட்டு மூணு இருக்கா என்ன வரும் பாருங்க ஓ ரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பன்னெண்டு பன்னெண்டில் ஆறு ரெண்டா பன்னெண்டு எட்டு இருக்கா நாலு ரெண்டா எட்டு திரும்ப நம்ம எந்த விடை பயன்படுத்தலாம் ரெண்டாவது படை பயன்படுத்தலாம் பதினொன்று ஐ ரெண்டாக பத்து மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பத்தொம்போது பத்தொம்பதில் ஒம்போது ரெண்டாக பதினெட்டு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பதினொன்று ஐ ரெண்டாக பத்து மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பதினாறு எட்டு ரெண்டா பதினாறு நாலு இருக்கா அப்போது ரெண்டு ரெண்டாக நாலு முடிஞ்சுது இப்போ பாருங்கள் திரும்ப நம்ம ரெண்டாவது படையை பயன்படுத்தலாம் ரெண்டு ரெண்டாக நாலு ரெண்டு ரெண்டாக நாலு அதுக்கடுத்த மிச்சம் எத்தனை இருக்குது ஒன்று இருக்கா இங்கே வந்தால் பத்தொம்பது பத்தொம்பதில் ஒம்போது ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று இருக்கா இங்கே வந்தால் பதினஞ்சு ஏழு ரெண்டா பதினாலு மிச்சம் ஒன்று இங்கே வந்தால் பதினெட்டு ஒம்பது ரெண்டா பதினெட்டு ரெண்டு இருக்கா ரெண்டு ஒன்றா ரெண்டு முடிஞ்சுது இப்போது இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றாம் இடத்துல ஒன்று இருக்குது அப்போது எந்த பகா எண்ணை பயன்படுத்துகிறது ரெண்டு வராது மூணு அஞ்சு ஏழு பதினொன்று எதுவுமே வராது இந்த இடத்துல எந்த பகா எண் வரும்னா முப்பத்தி ஒன்று தான் வரும் அதாவது இருபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று முப்பத்தி ஒன்று கொண்டு வகுத்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரும் நான் வகுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எதை எதை கொண்டு வகுக்கணும் இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வகுக்க போகிறோம் சாதாரண வகுத்தல் எதை கொண்டு முப்பத்தி ஒன்று கொண்டு முதல்ல இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் எத்தனை முப்பத்தி ஒம்பது இருக்கும் பெருக்கில்லாமல் ஒம்பது முப்பத்தொன்னா ஓர் ஒன்பதா ஒன்பது ஒம்பது மூணா இருபத்தி ஏழு மைனஸ் பண்ணுங்கள் பாருங்க ஏழுலேருந்து ஒம்போது மயனஸங்கிறது கடை வாங்கினா பதினேழு பதினேழில் ஒம்போது மைனஸ் பண்ணால் எட்டு நடந்து என்ன இருக்கும் எட்டு எட்டில் ஏழு மைனஸும் ஒன்று அடுத்த ஒரு நம்பரை மட்டும் கீழே இறக்கணும் சரியா பாருங்கள் நூற்றி எண்பத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தி ஒம்போதில் எத்தனை முப்பது ஆறு இருக்கும் அப்போ ஆறை முப்பத்த பேருக்கலாமா இருக்கலாமா ஆறு ஒன்றா ஆறு அறு மூணா பதினெட்டு மைனஸ் பண்ணுங்கள் ஒம்பதுல ஆறு இது பண்ணால் மூணு ஒம்போதில் ஆறு மயசா மூணு எட்டுல எட்டு வச்சா ஜீரோ ஒன்று ஜீரோ ஆயிரும் அடுத்த நம்பருக்கு கீழே இருக்குதுங்க முப்பத்தி ஒன்று எத்தனை ஒரு முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்று ஆன்சர் ஜீரோ வந்துருச்சு அதாவது இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று முப்பத்தொன்று கொண்டு வகுத்தோம்னா என்னது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று திரும்ப முப்பத்தொன்று தான் அப்போ முப்பத்தி ஒன்று கொண்டு தான் வகுக்க போகிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு முப்பத்தொன்று கொண்டு வகுத்தால் முப்பத்தொன்று தான் வரும் இப்போ பாருங்கள் முப்பத்தொன்று முப்பத்தொன்று ஒரு முப்பத்தொன்று முப்பது முடிஞ்சிச்சா நம்ம என்ன செஞ்சிட்டோம் பகா காரணியாக பிரிச்சிட்டோம் இப்போ இதை எழுதலாம் பாருங்கள் க்யூப் ரூட் ஆஃப் உள்ளே இருக்கிறது அப்படி எழுதுங்க ரெண்டு எத்தனை தடவை இருக்குது ஆறு தடவை இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு முப்பத்தி ஒன்று மூணு தடவை இருக்குது முப்பத்தொன்று பெருக்கள் முப்பத்தொன்று பெருக்கள் முப்பத்தி ஒன்று பெருக்கள் ரூட் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு மூவாயிரத்தி மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை இதை மட்டும் பாகக்கானே பிரிச்சோம் இப்போ பாருங்கள் நம்ம கனமூலம் அப்படின்னால இதை மூன்றன் தொகுதியாக பிரிக்கணும் அதாவது மூன்று மூன்று எண்களை பிரிக்கணும் ஒரே மாதிரி இருக்கிறத மூணு மூணாக பிரிக்கணும் இப்போது இந்த மூன்றன் தொகுதியிலேருந்து ஒன்று எடுக்கணும் அதுதான் கனமூலம் இந்த ரெண்டு மூணு தடவை இருக்கா அதுலேருந்து ஒரே ஒரு ரெண்டை மட்டும் எடுக்கணும் பெருக்கல் அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது மூணு ரெண்டு இருக்கா அதுலேருந்து ஒரு ரெண்டு இதான் என்னது கனம் மூலம் மூணுலேருந்து ஒன்று முப்பத்தொன்று மூணு தடவை இருக்கா அதுலேருந்து ஒன்றே ஒன்று எடுக்கணும் பெருக்கல் ரூட் எக்ஸு ஈக்குவல் டு மூவாயிரத்து நூறு இப்போ நம்ம எக்ஸ் மட்டும்தானே வேணும் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்து நூறு இப்போ இந்த ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் முப்பத்தொன்று இது எல்லாம் பெருக்கல் இருக்குது இல்லையா அப்படியே இங்கே வந்தால் பகுதிக்கு வரும் வகுத்தில் மாறும் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் முப்பத்தி ஒன்று புரிஞ்சுதா பாருங்கள் இது எல்லாம் பெருக்கல்ல இருக்குது அப்படி இங்கே வந்தால் பகுதிக்கு வந்துடும் வகுத்தில் வந்துடும் இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் ஒரு முப்பத்தொன்னா முப்பத்தொன்று இங்கே என்ன இருக்குது ஒரு முப்பத்தொன்னா முப்பது இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பிடிக்காச்சு கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டாக ரெண்டு ஐ ரெண்டாக பத்து இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அதுக்கு அடுத்தது ஓ ரெண்டாக ரெண்டு என்ன வரும் ரெண்டு ரெண்டாக நாலு மிச்சம் ஒன்று பத்து ஐ ரெண்டாக பத்து அதாவது நூறு ரெண்டை கொண்டு வகுத்தா ஐம்பது ஐம்பது ரெண்டை கொண்டு வகுத்தா இருபத்தி ஐந்து அப்போ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள் இருபத்தி அஞ்சு பை ஒன்று பெருக்க ஒன்று ஒன்று தான் இருபத்தி அஞ்சு பை ஒன்றுனா எவ்வளவு இருபத்தி ஐந்து தான் நமக்கு ரூட் எக்ஸோட மதிப்பு கிடைச்சிருக்கு நமக்கு எதோட மதிப்பு வேணும் எக்ஸோட மதிப்பு வேணும் அப்போது பாருங்கள் இந்த இடத்துல இந்த ரூட் எக்ஸை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்போ இருபுறமும் வர்க்கப்படுத்த இருபுறமும் வர்க்கப்படுத்த இருபுறமும் என்ன செய்ய போறோம் வர்க்கப்படுத்த வர்க்கப்படுத்த வர்க்கப்படுத்தின என்ன செய்யணும் ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும் ரூட் எக்ஸ் அடுக்கு ரெண்டு ஸ்கொயர் பண்றோம் இதான் என்னது வர்க்கப்படுத்துறது இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் இப்போ பாருங்க ரூட் எக்ஸ் ரெண்டு தடவை எழுத போறோம் ரூட் எக்ஸ் பெருக்கல் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து பெருக்கல் இருபத்தி ஐந்து இப்போ இந்த ரூட் எக்ஸை ரூட் எக்ஸை பெருக்குன்னா எக்ஸ் நமக்கு கிடைக்கும் ரூட் எக்ஸை ரூட் எக்ஸை பேருனா எக்ஸ் கிடைக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேருக்குனா அறநூற்றி இருபத்தி ஐந்து இருபத்தஞ்சி பெருக்கள் இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி இந்த ரூட் எக்ஸை ரூட் எக்ஸ் பேருனா எக்ஸு எப்படி பாருங்கள் ஒரு சின்ன ஃபார்முலா தான் ரூட் எக்ஸு பெருக்கல் ரூட் எக்ஸ்னால் என்ன வரும் எக்ஸ் வரும் இது ஃபார்முலா இப்போ ஒரு சின்ன நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இப்போ பாருங்கள் ரூட் ஐந்தையும் ரூட் ஐந்தை பெருக்குனா என்ன வரும் ஐந்து தான் வரும் இல்லையா இங்கே ரூட் இருக்குது அதனால இந்த ரூட் அப்படியே போட்டுக்கலாம் ஐந்து ஐந்தை பெருக்குனால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி வரைக்கும் அவ்வளோ எடுத்தால் ஐந்து அப்போ பாருங்க ரூட் ஐந்தையும் ரூட் ஐந்தே பெருக்குனால் ஐந்து அப்போ ரூட் எக்ஸை ரூட் எக்ஸ் எம்னா எக்ஸான அதை தான் இந்த இடத்த நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ரூட் எக்ஸை ரூட் எக்ஸை பெருக்குனோம்னா எக்ஸு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பேர்னா இருபத்தஞ்சு இதான் என்னது நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி